ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் கில்பர்ட் டைம்ஸ். இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ரோமன் ரெயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் நம்ம ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்மேனியா 39 கோடி ரோட்ஸை ஏமாற்றி வின் பண்ண அந்த விஷயத்தை பற்றி பேசியிருப்பேன். ரோமன் ரெயின்ஸ் ரொம்ப மட்டமாக கேவலமாக பிஹேவ் பண்ணி வின் பண்ணியிருப்பாரு அப்படின்னு. ஸோ அந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, ரோமன் ரெயின்ஸ் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறான், இதுக்கு ரோமன் ரெயின்ஸோட ஃபேன்ஸு சொம்படிக்கிறீங்க, அது ரொம்ப பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அதில் வந்து எனக்கு ரெஸ்லிங் பற்றி ஒன்றும் தெரியாது, ஹீல்னா என்ன, ஃபேஸ்னா என்ன, அண்டு ரெஸ்லிங்லாம் ஸ்கிரிப்டட் இல்லை நான் சொல்லவே இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் நான் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். அந்த வீடியோ ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நாளாக ரெஸ்லிங் பார்க்குறத விட்டுட்டேன், பிகாஸ் பயங்கர ஸ்கிரிப்டடாக இருக்குது, அதனால் ரெஸ்லிங் பார்க்கறத விட்டுட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் பார்த்தேன் அப்படிங்கிற வார்த்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக ரோமன் ரெயின்ஸோட ஃபேன்ஸை, சாரி, ரோமன் ரெயின்ஸோட டாக்ஸிக் ஃபேன்ஸை டார்கெட் பண்ணி தான் நான் போட்டிருப்பேன். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் ரோமன் ரெயின்ஸ் பண்ணது தப்புன்னு 10 பேர் சொன்னாலும், யார் சொன்னால் ரோமன் ரெயின்ஸ் பண்ணது கரெக்டு, என்னடா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த லூசப் பசங்களை பற்றி பேசி தான் அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன். இன்னும் நான் எதிர்பார்த்த விஷயம் நடந்தது என்னோட அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில கமெண்ட்ஸ், அதாவது ரோமன் ரெயின்ஸை பற்றி யாருமே இப்படி பேசலையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன், நீங்கள் பேசிட்டீங்க எனக்கு சந்தோஷம் அப்படின்னு கமெண்ட் பண்ண ஒரு சிலவங்கள நான் பார்த்தேன். அதாவது அவங்க ரோமன் ரெயின்ஸோட ஃபேன்ஸ் தான், ஆனால் ரோமன் ரெயின்ஸ் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறத பார்த்து எனக்கு அந்த விஷயம் மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது, என் மனசில் இருந்ததை ஓப்பனாக சொல்லிட்டீங்க, பாரம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணவங்களாம் இருந்தாங்க. ஒரு சிலவன், அதாவது ஒரு சில கேட்டகரிஸ் இருக்குது. நம்பர் 1 என்னென்னா, ஐயையே ரெஸ்லிங் ஸ்கிரிப்ட்னு உங்களுக்கு தெரியாதா, அது ஸ்கிரிப்ட் பண்ணி தான் எல்லாமே பண்ணுறாங்க, என்ன ப்ரோ நீ இவ்வளோ பெரிய யூடியூபராக இருந்துக்கிட்டு ரெஸ்லிங் ஸ்கிரிப்டுன்னு கூட தெரியாமல் இருக்கியே ப்ரோ அப்படின்னு ஒரு கமெண்ட்டு. இது ரோமன் ரெயின்ஸோட குஞ்சிகள் பண்ணுற வேலைகள் தான், சரியா? அண்ட் செகண்டு, ஹீல்னா என்ன, ஃபேஸ்னா என்னன்னு உனக்கு தெரியுமா, ரெஸ்லிங்கை பற்றி உனக்கு எதாவது தெரியுமா, தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசு அப்படின்னு பேசுனா 2வது கேரக்டர், சரியா? இது இல்லாமல் இது ரெண்டுத்தையும் கலந்து வேற ஒரு சிலவங்க விட்டாங்க. ஏ, ரெஸ்லிங்கே ஒரு ஸ்கிரிப்டட் தான், ரோமன் ரெயின்ஸை டபிள்யூபி மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை தான் செய்யணும், இதெல்லாம் தெரியாமல் நீ வந்து ரோமன் ரெயின்ஸை திட்டுறியா அப்படின்னு சீனை போட்ட 3வது கேட்டகரி. இந்த மூணுமே ரோமன் ரெயின்ஸோட தீவிர ரசிக குஞ்சிகள் தான், சரியா? சிம்பிளாக சொல்கிறேன், ரோமன் ரெயின்ஸ் பண்ண கேவலமான விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாமல், அதே டைம் ரோமன் ரெயின்ஸை ஹேட் பண்ணவும் முடியாமல் திரியிற ஒரு கும்பல் தான். ஸோ அந்த வீடியோவில் நான் ரோமன் ரெயின்ஸை திட்டிருப்பேன். நிறைய பேர், ப்ரோ அது எப்படி ப்ரோ நீ ஒருத்தரை திட்டலாம், அவர் வந்து கம்பெனி சொல்கிற விஷயத்த செய்கிறாரு, அதனால் ரோமன் ரெயின்ஸ் வந்து செய்கிறாரு இருந்தாலும், ஆனால் ரோமன் ரெயின்ஸ் ரொம்ப நல்லவர் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு யார் சொன்னான்? சரி, நீங்கள் சொல்கிறீங்கள, இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ரோமன் ரெயின்ஸை வந்து ஹீல் கேரக்டர் பண்ண சொல்கிறாங்க, அதனால் ரோமன் ரெயின்ஸ் வந்து ஹீலாக மாறியிருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், ஜான்சினா எத்தனை தடவை ஹீலாக மாறியிருக்காரு சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களை யாராவது திறமசாலிங்க இருந்தால், இப்போ நான் வந்து ரெஸ்லிங்கை 20 வருஷமாக பார்த்துட்ருக்கேன், கிட்டத்தட்ட சொல்லணும்னா 24 வருஷம் சொல்லலாம், பட் நடுவில் நான் ஒரு 4-5 வருஷம் பார்க்கல, 6 வருஷம் கிட்ட பார்க்கலன்னு நினைக்கிறேன், நான் ஒரு 20 வருஷமாக பார்த்துட்ருக்கேன்ப்பா. எனக்கு தெரிஞ்சு ஜான்சினா எங்கேயுமே ஹீல் ரோல் பண்ணதே கிடையாது. நீ வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோ, உருட்டி பரட்டி யூடியூப்பில் போய் பார்ப்பியோ இல்லை எங்கே போய் பார்ப்பியோ, எங்கே வேணால் போய் பார்த்துக்கோ, ஜான்சினா ஹீல் கேரக்டர் பண்ணதே கிடையாது. இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர்கிட்ட, நீங்கள் லிஸ்ட் எடுத்து சொல்லலாம், 10 இல்லை ஒரு 5 பேராச்சும் மினிமம் சொல்லலாம். இல்லை ரேமிஸ்டீரியோ கூட பண்ணியிருக்காரு, நம்ம அல்டிமேட் வாரியர் தெரியுமா, அதெல்லாம் உங்களுக்கு எங்கே தெரிய போதா, அவரா அந்த காலத்து மனுஷன், சரியா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது, நீங்களாம் இப்போ தான் ரோமன் ரெயின்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் ரெஸ்லிங்கே பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க, ஷீல்டு அப்படிங்கிற டீம் வந்ததுக்கப்புறம் தான் ரெஸ்லிங்கே பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. நான் 20 வருஷமாக பார்க்குறேன், ஹீல்னா என்ன, ஃபேஸ்னா என்ன, இந்த ஃபேஸ் கேரக்டரில் இருக்கிறவனை எப்படி ஹீலாக மாற்றுவாங்க, அண்ட் ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச்சுக்கு எப்படி ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க, அண்ட் நார்மல் மேட்ச்சுக்கு ரிவெஞ்ச் மேட்ச்சுக்கு எப்படி ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க, உங்களை விட எனக்கு பல மடங்கு ரெஸ்லிங்கை பற்றி தெரியும். தெரிஞ்சு நான் ஏன் அதை பற்றி வீடியோ போடல அப்படின்னா, நான் வெறுத்துட்டேன், ஒரு ஒரு சில ரெஸ்லர்ஸ் வெளியே போகிறத பார்த்து நான் வெறுத்துட்டேன் ஃபஸ்ட்டு. சரி, அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம், சரியா? அதை பற்றி இப்போ இருக்க வேணாம், நான் ஏன் ரெஸ்லிங்கை பார்க்கல, யார் போனதை வச்சு நான் வெறுத்துட்டேன், அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் பேசினா பேசிக்கிட்டே போகலாம். ஸோ இங்கே மேட்ரு என்ன அப்படின்னா, ஜான்சினா செய்யாத விஷயத்தை ஏன் ரோமன் ரெயின்ஸ் மட்டும் பண்ணுறாரு? ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் கருத்தில் கத்தி வச்சிட்டாங்களா, பொண்ணாதான் நீ வெஸ்லிங்கில் இருக்க முடியும், இல்லைன்னா உன்னை அடித்து துரத்திடுவேன் அப்படின்னு? கிடையாது, இவருக்கு மனுஷனுக்கு வந்து காசு தேவை, ஜான்சினா அப்படி கிடையாது, ரோமன் ரெயின்ஸுக்கு காசு வேணும். நீ காசு கொடுக்குறியா, நான் என்ன வேணால் பண்ணுறேன், இந்த கேரக்டர் தான் ரோமன் ரெயின்ஸு, காசு கொடுத்தா என்ன வேணால் பண்ணுற கேரக்டர் தான் ரோமன் ரெயின்ஸ், சரியா? காசு ப்ளஸ் 1000 நாள் நான் வந்து சாம்பியன்ஷிப் வச்சுருந்தேன் அப்படின்னு ஒரு கெத்து, இந்த ரெக்கார்டுக்காக தான், இந்த 2 விஷயத்துக்காக தான் ரோமன் ரெயின்ஸ் இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கான்.
அப்ப என்ன கேவலவாதி தானே, என்னமோ பெரிய அப்படியே கடவுள் அப்படியே காந்தி மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கீங்க. இங்க ஜான் சீனா உள்ள வரும்போதுதான் ஹீல் கேரக்டரா வந்திருப்பாரு, வேணா போய் பாருங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுடா, ஜான் சீனா எப்ப உள்ள வந்தானே தெரியாது. ஆனா சீனை போட்டுட்டு இருக்கீங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஒருத்தன் வந்து வாங்கிட்டு போனாம இருங்க கமெண்ட்ல, எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அவன் கமெண்ட் நான் படித்தேன், படித்த உடனே ஹீல் ஃபேஸ்னா என்னன்னு உனக்கு தெரியுமா, போய் பாரு அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருந்தான். நான் சொன்னேன், தம்பி உன் வயசு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சரியா, என்ன உனக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் எனக்கு 25 வயசு இருக்குமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரெஸ்லிங்கில் இருக்கு அடங்கு அப்படின்னு நினச்சேன். அடுத்து அடுத்து அவன் கமெண்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவன் ரோமன் ரெயின்ஸோட தீவிர ரசிக குஞ்சின்னு. அப்படியே பிளாக்ல போட்டேன், நீ புலம்பு என்ன ஆக போகுது, உனக்கு ஒரு ரிப்ளை இல்லை, உன்னை நான் மனுஷனாகவே மதிக்கலை, ஒழுங்காக பேசுனா எல்லாருமே ஒழுங்காக பேசுவாங்க, முதல்ல அதை மனசை வச்சுக்குவாங்க சரியா. நீ ஒழுங்காக பேசுனா எல்லாருமே ஒழுங்காக பேசுவாங்க. ரோமன் ரெயின்ஸை நான் திட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த அளவுக்கு ஹீலாக மாறுறதுக்கான காரணம் என்ன, ஏன் தேவையில்லாமல் இவ்வளோ பண்ணணும். ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்க அதெல்லாம் செகண்டரி, உங்களை மாதிரி ரொம்ப டாக்ஸிக்கான ஃபேன்ஸ் இருக்கும்போது அது எல்லாருமே பண்ணுவாங்க தான். உங்களுக்கு தெரியுமா, ஜான்சினாவை நிறைய தடவை மேனேஜ்மெண்ட் ஹீல் கேரக்டராக மாற சொல்லியிருக்காங்க. ஜான்சினா உள்ளே வரும்போதே ஒரு ஹீல் கேரக்டராக தான் வந்தார், வேணா போய் பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஹீலாக தான் இருந்தார், ஹீல் கேரக்டர்லேயே இருந்தார். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு ஃபேன் பேஸ் அதிகமாச்சு, அவர் வந்து ரெஸ்லிங்கோட ஒரு ஃபேஸாக மாறினார். அப்போ மாறினார் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஹீலாக அவர் மாறவே இல்லை. நிறைய தடவை மேனேஜ்மெண்ட் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஆர்டர் பண்ணியிருக்காங்க, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாரு. அண்ட் நம்ம வின்ஸ் மெக்மோன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பிளான் பண்ணி ஜான்சினாவை ஹீலாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாரு. அந்த இடத்துலையும் ஜான்சினா அதுலேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்து வின்ஸ் மெக்மோன் கிட்ட என்ன தரமா சொல்லியிருக்காரு, இந்த ஒரே கேரக்டரில் ரொம்ப நாள் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் உண்மை. நீ நல்லவனாக இருந்தனா நல்லவனாகவே இருக்க முடியாது, சமுதாயம் உன்னை கெடுத்து கெட்டவனாக மாற்றிடும். இல்லை நீ கெட்டவன் ஆனால் நல்லவனாக நடிக்கிற அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நடிக்க முடியாது, அதுலேயும் மாட்டிப்பேன். அண்ட் ரொம்ப நாள் நீ கெட்டவனாகவே நடிக்கிற அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே உனக்கும் போர் அடிக்கும். ஸோ இப்படி ஒரே விஷயத்த ரொம்ப நாள் பண்ணுறது கஷ்டம், அது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம், அந்த சேலஞ்ச் எனக்கு பிடிச்சிருக்கு, என்னை இதுலேருந்து மாற்றாதீங்க அப்படின்னு ஜான்சினா டைரெக்டாக வின்ஸ் மெக்மோன் கிட்ட சொல்லியிருக்காரு. இதுக்கான இன்டர்வியூ யூடியூப்ல இருக்கும்னு நினைக்கிறேன், இருக்கா இல்லையா நான் செக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் போடுறேன், எனக்கு தெரியல பட் நான் செக் பண்ணி சொல்கிறேன். பட் இந்த இன்டர்வியூ நான் பார்த்தேன். ஸோ இப்படி ஜான்சினா காசு கொடுக்குறேன், ஓகேவா, காசு கொடுக்குறேன், உனக்கு வந்து ஏதாவது ரெக்கார்ட் பிரேக் பண்ணி கொடுக்குறேன், உனக்கு ஒரு பெரிய பேர் கிடைக்கும், நீ இந்த ஹீல் கேரக்டராக இருன்னு சொல்லப்போ கூட ஜான்சினா பண்ணலை. பிகாஸ் அவன் மனுஷங்க, ரோமன் ரெயின்ஸ் மாதிரி பேய் கிடையாது, கேவலவாதி கிடையாது, எச்சம் கிடையாது. இப்போ தெரியுதா, ரோமன் ரெயின்ஸை வந்து போன வீடியோவில் திட்டேன், இந்த வீடியோவில் மன்னிப்பு கேட்க போகிறதா நீங்கள் நினச்சிருப்பீங்க, இன்னும் கூட திட்டலாம், இருந்தாலும் சரி விட, அவன் பணத்துக்காக அவன் பண்ணிட்டு போகிறான், ஆனால் பணமும் கிடைக்காம ஒன்றும் கிடைக்காம நீங்கள் அவனுக்கு சொம்படிக்கிறதா எனக்கு சிரிப்பாக இருக்குது. ஸோ ஜான்சினாவால் இதை பண்ண முடியுது, அல்டிமேட் வாரியரால் இதை பண்ண முடியுது அப்படின்னா ஏன் உங்களால் பண்ண முடியல, அல்டிமேட் வாரியர்லாம் எவ்வளோ பேர் ஆள் தெரியுமா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு சூப்பர் ஸ்டார் இருந்தாரா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பட் அவங்களெல்லாம் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன், அவர் செத்தே போயிட்டாரு, பட் ஸ்டில் அவங்க மேட்சஸ்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் எனக்கு ரெஸ்லிங் மேலே ஒரு ஈர்ப்பே வந்தது. ஸோ ஜான்சினா கிட்ட ஒரு ரெக்கார்டு இருக்குது, உங்களுக்கே தெரியும், 16 times WWE வேர்ல்ட் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. 16 தடவை ஒருத்தன் இதை வின் பண்ணி, எனக்கு தெரிஞ்ச ரிக்ளேயர் ஃபர்ஸ்ட்டு நினைக்கிறேன், அடுத்து நம்ம ஜான்சினா 16 தடவையும் ஹீலாக மாறாமல் இதை அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஜான்சினா ஃபேன்ஸுலாம் இது ஒரு கெத்து இருக்குது, எல்லாருமே மாறிட்டா என் தலைவன் மட்டும்தான் எப்போவுமே WWE ஃபேஸாகவே இருந்தார் அப்படின்னு ஒரு கெத்து காமிச்சிக்கலாம். சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு ரோமன் ரெயின்ஸ் பிடிக்காது, இவர் ரோமன் ரெயின்ஸோட ஹேட்டரு, அதனால தான் இப்படி பேசுகிறாரு. ஒருத்தன் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தான், என்னென்னா இவனுக்கு இதே வேலைப்பா, இது எல்லா ஃபேன்ஸ் கூடவும் சண்டை போடுறதான் இவனுக்கு வேலை, ஃபர்ஸ்ட் ஒன் பஞ்ச் மேன் கிட்ட சண்டை போட்டான், அடுத்து தோர் ஃபேன்ஸ் கிட்ட சண்டை போட்டான், இப்போ ரோமன் ரெயின்ஸோட ஃபேன்ஸ் கிட்ட சண்டை போட்டாங்க. அந்த நாய் ஒன்றும் ஒன் பஞ்ச் மேனோட ஃபேனாக இருக்கணும், அப்படின்னா நம்ம தோரோட ஃபேனாக இருக்கணும். எங்கேயோ அடிபட்டு என்கிட்ட செருப்படி வாங்கிட்டு வந்து கமெண்ட் பண்ணியிருக்கு, அதையும் பிளாக் பண்ணிட்டேன். லுக், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஐயோ சப்பு போகுது, ஐயோ லைக் போகுது, ஐயோ டிஸ்லைக் பண்ணுறானே, அதுக்கெல்லாம் கவலைப்படுற ஆள்லாம் கிடையாது. நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, தெரியுதா நிறைய ஹேர் ஃபால் இருக்குது தெரியுதா, அது எல்லாமே ஒரு சப்பு தான், எனக்கு பிரச்சனையே கிடையாது. அதாவது நீ ஒரு பக்கம் போவ, இன்னொரு பக்கம் எனக்கு வரும், ஓகேவா, நீ அன்செப்ட் பண்ணிட்டு போவ, போடா மயிறுன்னு விட்டுருவேன், அடுத்து ஒருத்தன் வருவான், என் ஆட்டிடியூடு பிடிச்சிருக்கோம், நான் சொல்கிற நல்ல விஷயங்கள் அவனுக்கு ஏறி இருக்கும். இப்போ நீ வந்து ஐயோ என் தலைவன் ரோமன் ரெயின்ஸை திட்டிட்டான்டா அன்சப்ஸ்கிரைப் பண்ணுடா, என் தலைவன் தோரை திட்டிட்டான்டா அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறா, வெளியே போ, அடுத்து தோர் ஹேட்டர் ஒருத்தன் வந்து எனக்கு ஃபாலோ பண்ணுவான், என்ன மேட்ரு முடிஞ்சு போச்சு. ரோமன் ரெயின்ஸோட ஃபேனாக இருந்து இன்னைக்கு ஹேட்டராக மாறின ஒருத்தன் வந்து என்னை ஃபாலோ பண்ணுவான். ஸோ நீ வந்து அன்செப்ட் பண்ணுறதால, நீ வந்து டிஸ்லைக் பண்ணுறதால இவன் செத்து போயிடுவான், மலைஞ்சு போயிடுவான், உடஞ்சி போயிடுவான்,
ஒன்றும் கிடையாது சரியா, எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் இப்படி ஏதோ கல் மாதிரி உட்காந்துருப்பேன். நீ தான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு கமெண்ட் செக்ஷனையும் போயிட்டு வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பேன், ஒரு யூடியூபர் சொல்கிறத கேட்டு அப்படியே இன்னொரு யூடியூபரோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுற ஆளுங்க தானே நீங்கள், நீங்களாம் கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்பீங்க. ஹீல் கேரக்டர்னா என்ன, ஃபேஸ் கேரக்டர்னா என்னன்னு தெரியாமல் நாங்கள் ரெஸ்லிங்கை பற்றி பேசிட்டோமா, எனக்கே வந்து அட்வைஸ் பண்ணுறீங்க. அதாவது WWE ஸ்கிரிப்டே தெரியாமல் வீடியோ போடுறியா ப்ரோ அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிங்களே, அசிங்கமாக அதை சொல்கிற போகிறேன். அது அதை தான் நானே வீடியோவில் சொல்லிட்டேனே. இல்லை நீங்கள் ஒன்று நீங்கள் செவிடாக இருக்கணும், அப்படின்னா பைத்தியமாக இருக்கணும். இது ரெண்டுத்தில் நீங்கள் எது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன், ஏன்னா அந்த வீடியோ ஓப்பனிங்கில் நானே சொல்லிட்டேன், ரெஸ்லிங் ரொம்ப ஸ்கிரிப்டடாக இருக்குங்க, எனக்கு பிடிக்கவே இல்லைங்க வெளியே போய். ஏன்னா நம்ம அண்டர்டேக்கரோட ஸ்ட்ரீக் ஞாபகம் இருக்கா, அதெல்லாம் கூட உங்களில் நிறைய பேருக்கு தெரியாது. அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீக்கை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த ஸ்ட்ரீக்கில் கிட்டத்தட்ட 3 ஸ்ட்ரீக்கோட ஒரிஜினல் ஸ்கிரிப்டை ரெஸ்லமேனியாக்கு முன்னாடியே லீக் பண்ணி அதை நான் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்து அது அந்த ஸ்கிரிப்டு படி அப்படியே மேட்ச் போய் முடிஞ்சதை பார்த்து நான் டென்ஷன் ஆயிருக்கேன். பட் ஸ்டில் அப்போலாம் வந்து ஒரு சில கேரக்டர்ஸ்க்காக நான் ரெஸ்லிங்கை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். என்கிட்டே வந்து ரெஸ்லிங் ஸ்கிரிப்டட் ராடு, ஹீல்னா என்னன்னு தெரியாதா, ஃபேஸ்னா என்னன்னு தெரியாதா, ரோமன் ரெயின்ஸ் வந்து ஹீல் கேரக்டர் பண்ணுறாரு, இது கூட தெரியாமல் நீ சண்டை போடுறியா, ஐயோயோ ஐயோ அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. சீரியஸாக ஒவ்வொரு கமெண்ட்டை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் நிறைய ஃபேன்ஸோட சண்டை போட்டிருக்கேன் சரியா. எனக்கு தெரிஞ்சு அயன்மேன் ஃபேன்ஸ் கிட்ட அதிகமாக சண்டை போட்டுக்க மாட்டேன், பிகாஸ் நானும் ஒரு அயன்மேன் ஃபேன் தான் சரியா. ரொம்ப டாக்ஸிக்காக இருந்தால் சொல்லுவேன், டே அயன்மேன் ஃபேன் தானே ஒத்துக்கும், பட் அதுக்கு மேலே டாக்ஸிக்காக போகாதான்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஸோ எத்தனை பேருடைய மோதி பார்த்துருக்கேன், ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ் தான் வந்து பயங்கர காமெடி பண்ணிட்டீங்க. நேற்று ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தாடா, பைத்தியக்காரங்களா, நம்ம என்ன பேசுறோன்னே இவனுங்க மண்டையில ஏறல பாரு, அந்த அளவுக்கு டாக்ஸிசிட்டி போய் அவன் கண்ணை மறைச்சிருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் பேச உண்மையாவே மூளை இருக்கிறவன், நல்லா படித்தவன், நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கவன், இந்த 3 பேரும் நான் பேசுனதை வச்சு ஓகே இவர் கரெக்டாக தான் பேசியிருக்காரு, நியாயமாக தான் பேசியிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க, தெரிஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஆனால் இந்த 3 இல்லாமல் முட்டாளா சுத்திக்கிட்டு இருக்க ஒரு சில மூதேவிகள் நான் சொல்றது என்னென்னு புரிஞ்சுக்கல. ப்ரோ ரோமன் ரெயின்ஸ் ஹீல் கேரக்டர் பண்ணுறாரு ப்ரோ, என்ன ப்ரோ இது கூட தெரியாமல் வீடியோ போடுறேன். இன்னொருத்தர் வந்து ப்ரோ ரெஸ்லிங்லாம் ஸ்கிரிப்டட் உங்களுக்கு தெரியாதா, ஸ்கிரிப்ட் படி தான் ரோமன் ரெயின்ஸ் நடந்துக்கிறாரு, நாங்கள் என்னமோ ஒரிஜினலாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்ல மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, எனக்கு புரியல. அதாவது எவனோ ஒரு யூடியூபர் சொல்லியிருப்பான், இல்லை எவனோ ஒரு இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருப்பான், ரெஸ்லிங் ஒரு ஸ்கிரிப்டட் அப்படின்னு. அந்த ஸ்கிரிப்டட் அப்படிங்கிற வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு எல்லா வீடியோக்கும் கீழே கமெண்ட் செக்ஷனில் ரெஸ்லிங் ஸ்கிரிப்டட் உங்களுக்கு தெரியாதா 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 அப்படின்னு சீனை போட்டு சுற்றுறது. உங்களை மாதிரி நிறைய சீன்ஸை நான் பார்த்துட்டேன்ப்பா சரியா. இப்போதான் நீங்கள் புதுசாக என்ன பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன், உங்களை மாரி நான் லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டு தாண்டி தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ காமெடி பண்ணாதீங்க. ரெஸ்லிங்கை பற்றி உங்களை விட ஐம் டேம் ஷுர் எனக்கு 50% அதிகமான நாலேஜ் இருக்கும். வேணும்னா கேட்டு பாருங்கள், என் ஃபோன் நம்பர் எப்போவுமே எல்லாருக்கிட்டுமே இருக்கும், கால் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு கூட தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருக்கும், மேபி எனக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பிகாஸ் நான் ஒரு 5 இயர்ஸாக ரெஸ்லிங்கை ஃபாலோ பண்ணலை. ஃபாலோ பண்ணல அப்படின்னாலும் எனக்கு ஹைலைட்ஸ் வந்துடும். யூடியூப்பில் போய் ஹைலைட்ஸ் பார்ப்பியா அப்படின்னு கேட்காதீங்க, அதை கூட பார்க்க மாட்டேன், எனக்கு அந்தளவுக்கு வெறுத்து போயிட்டேன், அதை கூட பார்க்க மாட்டேன். லைவில் வந்து பசங்க சொல்லுவாங்க, அண்டு நம்ம சேனலில் யாராவது கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுவாங்க, வாட்ஸ்அப்பில் ஒரு சிலவங்க வந்து சொல்லுவாங்க, ப்ரோ ரோமன் ரெயின்ஸ் ஜெயிச்சிட்டாரு ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஜான்சினா தோத்துட்டாரு ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க, ராக் வரப்போகிறாரு, ரேண்டி இதை பண்ணா அப்படின்னு ஏதாவது ஒரு நியூஸ் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் பார்க்கல அப்படின்னாலும் அந்த இன்ஃபர்மேஷன் என் காது வந்துகிட்டே இருக்கும், ராயல் ரம்பிளில் யார் வின்னு, அடுத்து சாம்பியன்ஷிப் யாருக்கு யார் ஃபேஸ் பண்ண போகிறாங்க, ப்ராக் எப்போ வந்தான், எப்போ வெளியே போனான், ப்ராக் யார் அடித்தான், எல்லா மேட்டரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மேபி இந்த 5 வருஷத்தில் நடக்காத ஏதாவது ஒரு விஷயத்த நீ எனக்கு சொல்லிக் கொடுக்கலாம். மற்றபடி ரெஸ்லிங் அப்படின்னு வந்தீங்கன்னா மார்வல் டிசி மாதிரி எனக்கு ரெஸ்லிங்லேயும் நாலேஜ் அதிகம், உன்னை விட நாலேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ என்னை விட வயசு அதிகமாக யாரும் இங்கே மோஸ்ட்லி இருக்க போகிறதில்ல. அப்படியே இருந்தாலும் என் அளவுக்கு ரெஸ்லிங் நீங்கள் ரெகுலராக பார்த்துருக்க மாட்டீங்க. நான் எந்த அளவுக்கு ரெஸ்லிங் பைத்தியம் அப்படின்னா நான் பார்த்து, எங்கள் அப்பா அம்மா பார்த்து, அதுக்கப்புறம் இப்போது மேரேஜுக்கு அப்புறம் நான் பார்த்து, என் ஒய்ஃப் பார்த்து, பயங்கர எல்லாருமே அடிமை, அப்படியே எல்லாருமே லைனாக. எங்கள் அப்பா அம்மா வந்து கெயினோட பெரிய ஃபேன், கெயின் தெரியும்ல, அதெல்லாம் தெரியுமான்னு தெரியல, அண்டர்டேக்கரோட பிரதர் சரியா, மாஸ்க் போட்டுட்டு வருவார், அந்த கெயின்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போது என் ஒய்ஃப் மேரேஜுக்கு அப்புறம் நாங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய பேர் பிடிச்சிருந்தாலும் இந்த ஷீல்டில் முக்கியமாக வந்து ரோமன் ரெயின்ஸ் அண்ட் டீன் ஆம்ப்ரோஸ். டீன் ஆம்ப்ரோஸ் எங்கள் ரெண்டு பேருக்குமே பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும், என் ஒய்ஃபுக்கும் பிடிக்கும். ரோமன் ரெயின்ஸ் மட்டும் அவங்களுக்கு பர்சனலாக பிடிக்கும், ஏன்னா அவன் பண்ணுற ஸ்டைல்லாம் சூப்பராக இருக்கும். ஸ்டைல், அவனோட ஹேர் ஸ்டைலு, அந்த ஸ்மாக் போடுறதுக்கு முன்னாடி கத்துறது, அந்த ஸ்டைல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அப்போவே பிடிக்காது அவனை, என்னடா இவன்
தனியாக நின்று ஜெயிக்க மாட்டானே, எப்போ பாரு டீன் ஆம்ப்ரோஸும் செத் ராலின்ஸும் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி என்ன அவங்கள தூக்கி விட சொல்லி பவர் பாம், எனக்கு ஒரு பவர் பாம் கூட தூக்கி போட முடியாதா, அவளை துப்புக்கிட்ட நாயா அப்படின்னு சொல்லி நான் எனக்கு அப்பத்துலேருந்து ரோமன் ரைன்ஸை பிடிக்காது. பட் ப்ளே பண்ணியிருக்கேன், ரோமன் ரைன்ஸ் அப்படிங்கிற கேரக்டர் எடுத்து விளையாடிருக்கேன், விளையாடது இல்லைன்னா சொல்ல மாட்டேன். இப்போ கூட 2K23 கூட ரோமன் ரைன்ஸுக்கு மட்டும் பயங்கரமாக ஓவரால் ஏற்றி பயங்கரமாக ஹைப்பை ஏற்றி வச்சுருக்கானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே தெரியும், அதாவது மேனேஜ்மெண்ட் ரோமன் ரைன்ஸுக்கு நல்லா சொம்படிக்குது, அதே டைம் ரோமன் ரைன்ஸும் மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்லா சொம்பு தூக்குறான் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை புரிஞ்சிக்காத நீங்கள் தான் பைத்தியக்காரனா சுற்றிட்டு இருக்கீங்க. 3 வருஷமாக ஒருத்தன் ஒரே பெல்ட்டை வச்சு சுற்றிட்டு இருந்தா பார்க்க வேறு எரிச்சலாக இல்லடா உங்களுக்கு, ஏன்னா அவனை விட பெஸ்ட்டாக யாருமே இல்லையா? பிராக் லெஸ்னர்லாம் ஒரிஜினலாக விட்டுற அவன் யூஎஃப்சி ஃபைட்டர் யாவன், அவங்ககிட்ட நீங்கள் ரோமன் ரைன்ஸை விட்டீங்கன்னா அப்படியே பிழிஞ்சு காய வச்சுட்டு போயிட்டே இருப்பான். அவனையே வந்து தோக்குற அளவுக்கு நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்கு பாருங்க. மிஸ்லிங் என்கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் உங்களுக்கு தெரியாதா, ஹீல் கேரக்டர்னா என்னன்னு தெரியாதா, ஃபேஸ் கேரக்டர்னா என்னன்னு தெரியாதா, ஏய் ஹீல் ஃபேஸ் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணும்போதே இந்த ரெஸ்லிங்கை பார்த்துக்கிட்டு இருந்தவன் நான், என்கிட்டயே வந்து கதை பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ நிறைய பேர் ஒரு சிலவங்க புரியாமலும் இந்த கமெண்ட் பண்ணாங்க, ப்ரோ ரெஸ்லிங் வந்து ஸ்கிரிப்டடு, அது தெரிஞ்சு நீங்கள் ஏன் இப்படி ரோமன் ரைன்ஸ் திட்டிகிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியல, இந்த மாதிரி கமெண்ட்லாம் நிறைய இருந்தது. மேபி அவங்க வந்து ஒரு நியூட்ரல் ஃபேனாக இருந்திருக்கலாம், அவங்களுக்கு ரெஸ்லிங்னா என்னன்னே தெரியாமல் இருந்திருக்கலாம், ஸ்கிரிப்டட் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் எவனோ சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு வந்து உளறி இருக்கீங்க. ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், ரெஸ்லிங்கில் வந்து ஸ்கிரிப்ட் தான் முக்கால்வாசி போயிட்டுருக்கு. எப்பா எல்லாமே ஸ்கிரிப்ட் கிடையாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. இதை பற்றி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், போடுறேன் சரியா. ரெஸ்லிங்கில் எந்தெந்த மேட்ச் வந்து ஸ்கிரிப்டட் இல்லை, ஏன் அப்படி பிளான் பண்ணுறாங்க, அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத பற்றி போடுறேன். பிகாஸ் நான் அதிகமாக ரெஸ்லிங்கில் பற்றி பேசுனது கிடையாது, உங்களுக்கே தெரியும். கடைசியாக நான் போட்ட வீடியோ எது தெரியுமா, அதுவும் ரோமன் ரைன்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ தான். ரோமன் ரைன்ஸ் வந்து ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு கொஞ்ச நாள் ஏதோ ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் போட்டிருப்பேன், அதுதான் லாஸ்ட்டு நான் போட்ட வீடியோ. அந்த வீடியோ லேக்ஸில் போச்சு, நல்ல வியூஸ் போச்சு, அதுதான் கடைசியாக நான் போட்ட ரெஸ்லிங் வீடியோ. அதுக்கப்புறம் இப்போ போடுறேன், இது வந்து நானாக கூட போடல, எனக்கு இது போடலாமா என்ன ஏன்டா இப்படி பண்ணுறான் ரோமன் ரைன்ஸ் அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு யூடியூபர் வந்து எனக்கு சொன்னார், சரியா என் கூட ரெகுலராக பேசிகிட்டு இருக்க ஒரு யூடியூபர் வந்து, ப்ரோ என்ன ப்ரோ இந்த ரோமன் ரைன்ஸ்க்கு ரோமன் ரைன்ஸ் ஃபேன்ஸ் இப்படி சொம்படிக்கிறானுங்க, அவன் பண்ணுறது கேவலமான வேலைன்னு தெரிஞ்சும் எதுக்கு இப்படி பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் என்ன வீடியோ போட சொன்னார். நீங்கள் இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அவங்க போடாமல் என்ன போட சொன்னாங்க, நான் எவனுக்கும் பயந்துட மாட்டேன், ஜாலியாக பேசுவேன் அப்படிங்கிறது தெரிஞ்சு அவர் என்ன வந்து ட்ரிகர் பண்ணி விட்டார். எனக்கு இது ஜாலியாக தான் இருக்குது, ஏன்னா உங்களை மாதிரி பைத்தியக்காரங்களோட கமெண்ட்ஸை பார்க்கும்போது ஜாலியாக இருக்குது, ஹே பரவ எவ்வளோ பைத்தியங்கள் இருக்குடா நம்ம ஊர்லன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் போய் ரெஸ்லிங்கில் ஜாயின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் பேசிக்காக ஒரு ஃபேஸ் கேரக்டராகவே இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவேன். இல்லைனா என்னை நியூட்ரலாக விட்டுருங்கப்பா, நான் ஃபேஸ்க்கும் போகல ஹீலுக்கும் போகல, அப்படியே நார்மலாக இருக்கேன், எனக்கு விட்டுருங்கன்னு சொல்லுவேன். எனக்கு பணம் தேவையில்லை சரியா, எனக்கு வந்து கெத்து தேவையில்லை, எனக்கு எந்த ஒரு ரெக்கார்டும் பிரேக் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை, எனக்கு வேறு எதுவும் வேணாம்ப்பா, எனக்கு கொடுக்குற சேலரியே கொடுங்க சரியா, நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன். இது ஒரு கேரக்டர். அதே திரும்பவும் நான் ரெஸ்லிங்கில் போய் சேர்றேன், இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டியில் கில்பர்ட் போய் ரெஸ்லிங்கில் சேர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல தம்பே நல்லா சண்டை போடுற, உன் ஃபினிஷர் மூலம் நல்லாயிருக்கு, நான் சொல்கிறத கேளு, அடுத்து 1 வருஷத்துக்கு நான் சொல்கிறவனெல்லாம் உள்ளே போய் அடி, நான் சொல்கிற மாதிரிலாம் பண்ணு சரியா, ஒரு மேனேஜரை கூட வச்சுக்கோ, ஒரு 2 ஆளுங்களை கூட வச்சுக்கோ, வச்சுக்கிட்டு நான் சொல்கிறதெல்லாம் பண்ணேன்னு வச்சுக்கியேன், உனக்கு ப்ரொமோஷன், நல்ல சேலரி கிடைக்கும், ப்ளஸ் நிறைய ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு வேளை நான் காசு கலையிறோனா தான் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு ஓகே தல நான் பண்ணுறேன் தலை அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிற எச்ச வேலைகள் மொத்தத்தையும் செய்வேன். இது உண்மை என்ன தெரியுமா, ரோமன் ரைன்ஸ் ஹீலாக மாறுறதுக்கு காரணமே நீங்கள் தான்டா பைத்தியக்காரனுங்களா, அவன் ஒழுங்காக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். ஃபேன்ஸ் வந்து ஒரு சில இடத்துல ரோமன் ரைன்ஸை ஹீலாக மாற்ற சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் மேனேஜ்மெண்ட் ரோமன் ரைன்ஸ் கிட்ட பேசி அவரை ஹீலாக மாற்றிருக்காங்க. இதுவும் நீங்கள் பண்ண வேலைகள் தான். டாக்ஸிக்கான மனுஷங்க நிறைய பேர் இருக்கீங்க. இப்போவும் மயிறு மாரி வந்து ரோமன் ரைன்ஸு பருப்பு, ரோமன் ரைன்ஸு செருப்புன்னு வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், பைத்தியக்காரன் நாய்ங்களா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோங்க சரியா. ஜான்சினா பண்ணுற விஷயத்தை ஏன் ரோமன் ரைன்ஸால் பண்ண முடியலை, ஜான்சினா மாரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு ஹீல்லாம் வேணாங்க, நான் இருந்துட்டு போகிறேங்க அவ்வளோதாங்க. அவர்லாம் வந்து ஹாலிவுட்டுக்கு போகிறதுக்கு முக்கியமான காரணமே இதுதான், ஃபேஸை மாற்ற சொல்கிறதா, ஜான்சினா ஃபேஸை மாற்ற. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நடுவில் ஜான்சினா ஒரு தடவை தன்னைத்தானே வந்து ஹேட் பண்ணிக்க ஆரம்பித்தார், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது இந்த லைஃப், ஒரு ரெஸ்லிங்கோட ஃபேஸாக இருந்து எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு, நான் எந்த ஹீல் ஆக்டிவிட்டியும் பண்ண மாட்டேன், ஆனால் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, என்னை பூ பண்ணுங்கன்னு சொல்லி அவரே கேட்டு
ஒரு சில மாதங்கள் ஜான்சினாவோட ஃபேன்ஸ் ஜான்சினாவை ஹேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஜான்சினாவை ஃபோர்ஸ் பண்ணி ஹீலாக மாற சொன்னாங்க, மாறலை. இதுக்கான வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக யூடியூப்பில் இருக்கும். இதெல்லாம் நோட் பண்ணாமல் எவனும் இருந்திருக்க மாட்டான். இதெல்லாம் போய் செக் பண்ணிக்கோங்கப்பா, போங்கப்பா. கொஞ்ச நாளைக்கு எப்போவுமே ஜான்சினா வந்தால் பயங்கரமாக சேர் பண்ணிகிட்டு இருக்க ஃபேன்ஸ் ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் மட்டும் ஜான்சினா வரும்போது அவரை பூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பயங்கரமாக இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஜான்சினா அதையும் என்ஜாய் பண்ணார். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை எப்போவுமே எல்லாருமே வந்து பாராட்டுறதும் எனக்காக எல்லாருமே சத்தம் போடுறதும் எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சு போச்சு. கொஞ்ச நாள் நான் இப்படி இருக்கலாம், ஆனால் அவர் ஹீல் ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ணலை. இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது. நீங்கள் வந்து அதான் சொல்கிறனே, வித்தக்காரன் எவனோ இன்னொருத்தனை தேடி போக மாட்டான், சரியா? அப்படி இன்னொருத்தனை தேடி போகிறவன் வித்தக்காரனாக இருக்க மாட்டான். ஒரு யூடியூபர் இன்னொரு யூடியூபர் போடுற வீடியோவை அப்படியே ஸ்கிரிப்ட் எழுதி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி வீடியோ போடுறான்னா அவன் திறமசாலி இல்லை, காசுக்காக வேலை செய்கிறான்னு அர்த்தம். அது யாருன்றது உங்களுக்கும் தெரியும். ரொம்ப நாளாக அந்த இஷ்யூங்கள் இஷ்யூஸ்லாம் போயிட்டுருக்கு. பட் ஒரு யூடியூபர் ஒரு கான்செப்டு எடுத்து கூகுளில் சர்ச் பண்ணி அங்கே இங்கேன்னு போய் கஷ்டப்பட்டு டேட்டா எடுத்து வீடியோ போடுறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் திறமசாலி, சரியா? அவனை எந்த அவன்கிட்ட எந்த கான்செப்ட் கொடுத்தாலும் பண்ணுவான். அதை பற்றி பேசு, இதை பற்றி பேசு, எல்லாத்த பற்றி பேசுவான். பிகாஸ் அவனுக்கு தெரியும் எங்கே போய் டேட்டா கலெக்ட் பண்ணணும், எப்படி ஸ்கிரிப்ட் எழுதணும், அதை எப்படி டெலிவர் பண்ணணும்னு. ஒரு யூடியூப் பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்படியே அங்கே பேசுறத அப்படியே தூக்கி இங்கே போட்டு, பார்த்தியா எனக்கு எவ்வளோ திறமை இருக்குது, எவ்வளோ கெத்து பார்த்தியா அப்படின்னு. அதையும் அண்ணா சம்மனா வேற லெவல் நான் உங்கள் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லி போய் கமெண்ட் பண்ணுற நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஸோ ரெண்டு பேரும் டிஃப்ரென்ஸ் இருக்குப்பா. அந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மேட்ரு தெரியலன்றதுக்காக தான் யூடியூப்பில் ஒருத்தரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ அவன் சொல்கிறான்னா தெரியாமல் சொல்ல மாட்டான். எல்லாருமே ஒரே கட்டத்தில் எடுத்துக்காதீங்க. என்னை எடுத்துக்கோங்க, நான் மார்வல் டிசி பாய்ஸ் யூனிவர்ஸை பற்றி கூட நான் அதிகமாக பேச மாட்டேன். எதுக்காக தெரியாதுன்னு கிடையாது, பாய்ஸ் காமிக்ஸ் எல்லாமே நான் படிச்சிருக்கேன். அந்த காமிக்ஸை படித்ததால தான் பாய்ஸ் அப்படிங்கிற டிவி சீரிஸ் வந்தால் கொய்யால் அதை பற்றி பேசவே கூடாதுன்னு ஒரு முடிவில் இருந்தேன். ஏதோ பிளாக் நோயர் பற்றி பேசியிருந்தேன். ஏன்னா பிளாக் நோயர் தான் வந்து ஹோம்லேண்டரை கொல்ற மாதிரி காமிக்ஸ் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, அதனால் அதை மட்டும் ரிவீல் பண்ணியிருப்பேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க, ப்ரோ என்ன ப்ரோ ஹோம்லேண்டர் இவ்வளோ மோசமாக இருக்கான், அவனை யார் தான் ப்ரோ கொள்ளுவாங்க அப்படின்னு கேட்கவும் அது சம்மந்தமாக வீடியோ போட்டிருப்பேன். பாய்ஸ் டிவி சீரீஸில் ஆர் ரேட்டட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து அதை பற்றி பேச மாட்டேன். மோஸ்ட்லி நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஆர் ரேட்டட் இருக்கிற கண்டென்ட்ஸை பற்றி நான் அதிகமாக பேசவே மாட்டேன். மிஞ்சி மிஞ்சி போனால் அப்டேட் போடுவேன், அவ்வளோதான். நான் வந்து ஜான்சினா மாறிங்க, காசெல்லாம் வேணாம், நான் இருக்கிற மாதிரி இருந்துட்டு போகிறேன். இது எனக்கு சேலஞ்சிங்காக இருக்குது. எப்படி சேலஞ்சிங்காக இருக்குது? இன்னொரு யூடியூபரை பார்த்து அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி வீடியோ போடுறது எனக்கும் தெரியும். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. என் ஸ்கிரிப்ட் நோட்டை வந்து பாருங்கள், சரியா? ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை லாங் சைஸ் நோட்டை மாற்றிக்கிட்டே இருப்பேன், காலி ஆகிட்டே இருக்கும். அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு ஸ்கிரிப்ட் எழுதி நான் வீடியோ போடுறவன். அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதாமல் ஒரு வீடியோவை பார்த்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி போட என்னால் முடியும். அதை நான் செய்ய மாட்டேன், அது போர் அடிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே சத்தியமாக போர் அடிக்கும், சேலஞ்சிங்காக இருக்காது. ஆனால் இதுதான் எனக்கு சேலஞ்சிங்காக இருக்குது. ஜான்சினா சொன்ன அதே டைலாக் தான் நான் சொல்கிறேன். ரொம்ப நாளைக்கு ஒருத்தன் ஒரே மாதிரி இருக்க முடியாது. அப்படி இருக்கிறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அந்த சேலஞ்ச் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதை கண்டினியூ பண்ணுறேன். என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அதே தான் நான் இங்கேயும் சொல்கிறேன், சரியா? நான் இப்படி தான் இருப்பேன். இதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சரியா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் ப்ளீஸ் திரும்பவும் புரிஞ்சிக்காமல் ரோமன் ரைன்ஸ் ஃபேன் வந்து கதறிக்கிட்டு இருக்காதீங்க. ரோமன் ரைன்ஸ் தப்பு பண்ணும்போது தப்புன்னு சொல்லுங்கள். நீங்கள் நீங்கள் ரோமன் ரைன்ஸோட ஃபேனாக இருக்கலாம், தப்பே இல்லை. இன்றைக்கி நான் ஜான்சினா ஃபேன்லாம் கிடையாது, சரியா? எனக்கு ஜான்சினாலாம் பிடிக்காது. எனக்கு ரேண்டியோடன் பிடிக்கும். ரேண்டியோடன் எப்போவுமே ஹீல்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கவன், அவனை போய் பிடிக்கும்னு சொல்கிறீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கதறுவீங்க. எனக்கு ஏன் ரேண்டியை பிடிக்கும் அப்படின்னா, இப்போ ரெஸ்லிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ், அதாவது என்ட்ரன்ஸ் சைடு நின்று யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து யாராவது வந்து அடிப்பாங்களே, அந்த விஷயங்களை ஒரு சிலவங்க கவனிக்காமல் இருப்பாங்க. ஆனால் ரேண்டி வந்து சுற்றி இருக்கிறத கவனிச்சிக்கிட்டே இருப்பான். எல்லா பக்கமும் அவனுக்கு கண் சுற்றிக்கிட்டே இருக்கும், எல்லா பக்கமும் கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்பான். எனிமீஸை எங்கே அட்டாக் பண்ணணும் இதெல்லாமே ஸ்கிரிப்டட் தான், ஒத்துக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் ஸ்கிரிப்டட் கிடையாது. ரேண்டி ஆர்டனோட பர்சனல் லைஃப்பை போய் பாருங்கள். ரேண்டி ஆர்டன் தான் பசங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்களே நாளையிலேருந்து அப்படியே ரேண்டியோட ஃபேனாக மாறிடுவீங்க. ஸோ எனக்கு ரேண்டி தான் பிடிக்கும். நாளைக்கு ரேண்டி ஃபேஸாக மாறினா நான் பெருமைப்படுவேன், ஹீலாக மாறினா கழுவி ஊற்றுவேன். நான் ரேண்டிக்கு சொம்படிக்க மாட்டேன். ரேண்டியோட ஃபேன் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணாலும் நான் வந்து சூப்பரா சூப்பரான்னு சொல்லவே மாட்டேன். எனக்கு அவருக்கு முன்னாடி எடி கரேரா பிடிக்கும். இந்த எடிக்கும் ரேண்டிக்கும் நடுவில் ஷான் மைக்கேல்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஷான் மைக்கேல்ஸ் ஏன் பிடிக்கும் அப்படின்னா அவருடைய ஸ்டாமினா, அதெல்லாம் ஸ்கிரிப்ட்னுவீங்க. ஷான் மைக்கேல்ஸோட
20% ஆஃப் மேட்சஸ் ஸ்கிரிப்டடு கிடையாது, அதுக்கான ப்ரூஃப் நிறைய இருக்குது. அண்ட் எடியை ஏன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அவருடைய ஆட்டிடியூட். எடி குரேரோனா யார், அவர் என்னென்ன பண்ணுவார், அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சா எனக்கு ஏன் எடி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் பேச விரும்பலப்பா. எனக்கு தெரிஞ்சு இதுவே இப்போவே 26 நிமிஷம் போயிட்டுருக்கு. இதை ட்ரிங்க் பண்ணால் ஒரு 20 நிமிஷமாச்சும் மினிமம் வரும். 20 நிமிஷத்துக்கு வீடியோ பார்க்குறது எவ்வளோ வயிற்றுச்சலாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு யூடியூபர், நிறைய வீடியோஸ் நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக பிசி எடிட்டிங் கற்றுக்கிறதுக்காக நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கேன். அரை மணி நேரம் வீடியோ பார்க்குறதுக்கே வயிற்றுச்சலாக இருக்குது. பட் கற்றுக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டோட பார்த்தா அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ அரை மணி நேரம் வீடியோ பார்க்கறது கஷ்டம். இதுக்கு மேலே பேசினா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை இப்போ முடிச்சுக்கிறேன். இன்னும் பேசணும் அப்படின்னா ரோமன் ரெயின்ஸை பற்றியும் ரோமன் ரெயின்ஸோட டாக்ஸிக் ஃபேன்ஸை பற்றியும் நிறையவே பேசுவேன். ஸோ ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ் எல்லாரையும் நான் திட்டலப்பா, திரும்ப சொல்கிறேன். ரோமன் ரெயின்ஸ் பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சும் அவருக்கு சொம்படிக்கிற ஒரு சில டாக்ஸிக் ஃபேன்ஸை மட்டும்தான் நான் திட்டிகிட்ருக்கேன், மற்ற யாரையும் திட்டல. இதுக்கப்புறமும் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக வந்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற விதம் தான், திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் மரியாதையாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். அண்ட் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இடமும் கிடைக்கும். ஏன் சேனலில் ஏன் கமெண்ட் செக்ஷனில் உன் கமெண்ட் தெரியணும் அப்படின்னா அதை நான் தான் முடிவு பண்ணணும், சரியா? நீ வேற எங்கன்னா போய் என்ன வேணா பண்ணிக்கோ, என்ன வேணா பண்ணிட்டு போ, எனக்கு அவ்வளோ கிடையாது. ஏன் சேனலில் நீ பண்ணுற கமெண்ட் தெரியணும் அப்படின்னா அதை நான் தான் அலோவ் பண்ணணும், அதை நான் தான் முடிவு பண்ணணும். ஸோ மரியாதை கொடுத்து பேசு, மரியாதை கிடைக்கும். அதே மாதிரி உனக்கு லைக்ஸும் கிடைக்கும், ஹார்ட்டும் கிடைக்கும். அதையும் நான் போட்டு விடுவேன், சரியா? மீண்டும் இன்னொரு ரோமன் ரெயின்ஸ் வீடியோவில் சந்திக்க கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோட ஒரு மைண்ட் செட்டோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். திரும்ப பார்க்கலாம். See you guys. Bye.